வணக்கம் நண்பர்களே, இங்கிலீஷ் ரொம்ப ஈஸி ப்ரோ. ஒரு திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் எபிசோட்ஸ் கொடுக்குறோம். அதில் ரெண்டு எபிசோடு புது வார்த்தைகளுக்கு. நாள் ஒன்றுக்கு ஒரு நல்ல வார்த்தையை நம்மளுடைய வெக்காபுலரியில் சேர்த்துக்கணும். சேர்த்து கொள்ளுகின்ற அந்த வார்த்தை பயன்பாட்டிற்கு உண்டானதாக இருக்கணும். ரொம்ப எப்போவோ அபூர்வமாக பயன்படுத்துவதையெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். ஆனால் பயன்பாட்டில் இருக்கிறது, இப்போ படத்தில் இருக்கிறத பாருங்கள், ஸ்ட்ரெச்சர்னு உங்களுக்கே தெரியும், ஸ்ட்ரெச்சர். ஆனால் அடுத்து ஒரு படம் போடுறோம் பாருங்கள், இதுவும் ஸ்ட்ரெச்சர் தான், ஆனால் இதுக்கு வேறு பேர் உண்டு. இப்படி நம்ம வார்த்தைகளை எல்லாம் உள்ள மனசில் வச்சுக்கணும். ஸ்ட்ரெச்சர்ன்ற வார்த்தையோடு இணையாக இதையும் தெரிந்து கொள்ளலாம். இதுக்கு பேர் கர்னே, கர்னேன்னு பேர் இதுக்கு. ஹாஸ்பிட்டலில் பயன்படுத்துறது, ஆம்புலன்ஸ்லேருந்து இதில் தான் எடுத்து ஒரு பேஷண்ட்டை படுக்க வைப்பாங்க, அதை அப்படியே தள்ளிக்கிட்டு உள்ளே போவாங்க. நிறையா சினிமாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நண்பர்கள்லாம் யார் அடிபட்டிருக்காரோ அவரோட பேரை சொல்லிக்கிட்டு, அல்லது குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்க பேரை சொல்லிக்கிட்டு நீ நல்லாயிடுவேன்னு சொல்லி தள்ளிட்டு போகிறதுக்கு பேர் கர்னே. அப்போ ஸ்ட்ரெச்சர், கர்னே. தமிழ்லையும் இதுக்கு நல்ல வார்த்தை இருக்குது. ஸ்ட்ரெச்சருக்கு ஆட்கள் தூக்கி செல்வருகின்ற ஸ்ட்ரெச்சருக்கு ஒரு பேர் இருக்குது, தூக்கு படுக்கைன்னு பேர். தூக்கு படுக்கை, இது படுக்கை வண்டின்னு சொல்லலாம், படுக்கை வண்டின்னு இதை சொல்லலாம். ஸோ கர்னேங்கிற ஒரு வார்த்தையை நாம் இன்றைக்கி ஆட் பண்ணிக்கிட்டோம். இங்கிலீஷை மெல்ல மெல்லமாக இப்படி முன்னால் தெரிந்து கொள்வதற்கு தான் இங்கிலீஷ் ரொம்ப ஈஸி ப்ரோன்ற ஒரு எபிசோடை உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். நன்றி, வணக்கம்.